ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக அரசியல் செயற்பாட்டாளர், திரைப்பட இயக்குனர், நடிகர் அமீர் அவர்கள், வணக்கம். வணக்கம். இயக்குனர் சீமான் அவர்கள், அமீர் அவர்களை பற்றி பொதுவாக தமிழ்நாட்டில் இவங்க இருவரும் நண்பர்கள், தமிழ் உணர்வாளர்கள், போராட்ட காலத்தில் நின்னாங்கிற மாதிரியான விஷயங்கள் பொதுவாக வந்தது. ஆனால் சீமான் அவர்களுடைய அரசியல் கொஞ்சம் ஒரு வலது தன்மையுடன் போகுது, தமிழ் தேசியத்திலிருந்து விலகி வலது தன்மையோடு போகுது, சில சமயங்கள் இந்துத்துவ சாயலோடு போகுதுங்கிற விமர்சனத்தை நீங்கள் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்க. ஆனாலும் மீண்டும் மீண்டும் ஆனால் சீமான் அவர்களோடு இணைந்து பயணிக்கிற சூழலும் உங்களுக்கு தொடர்ந்து வருது. அது எப்படி, ஒரு அரசியல் பயணம் மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக, இல்லை வெறுமனே நட்பு ரீதியான ஒரு பழக்கவழக்கம் மட்டும்தான்? ஏற்கனவே இருந்தது வேற, இப்ப இடையில ஒரு விமர்சனம், அரசியல் விமர்சனத்தை நீங்களே முன் வச்சதுனால. அண்ணன் சீமான் அவர்களோடு எனக்கு ஒரு 23 ஆண்டு கால நட்பாக தொடங்கி உறவாக மாறிடுச்சு. அதை நட்புன்னு சொல்ல முடியாது. எனக்கு அவருக்கு இருக்கிறது ஒரு அண்ணன் தம்பி உறவு. என் வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டில் இருக்கிற அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவார். நான் இல்லாமல் எங்க அண்ணங்களோட பேசுவார், என்னுடைய மகளோட பேசுவார், அப்படி அந்த மாதிரியான உறவு. அதை தாண்டிச்சு, நட்புல தொடங்கி உறவாக மாறிடுச்சு. இப்போது அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி இருந்து நானும் அவர் அரசியல் பேசிட்டோம். ஆம் தமிழர்ன்ற கட்சி தொடங்கினதுக்கப்புறம் 10 இன்றைக்கி கூட வந்திருக்காங்க, 100,000 கூட வந்திருக்காங்க. நான்லாம் தனியாக சீமான் என்ற இயக்குநராக இருந்த காலகட்டத்தில் அவரோடு பயணிச்சிருக்கோம். நாங்கள் பயணிச்சிருக்கோம். முதல் முறையாக பொது சமூக விஷயத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் சிறையிலிருந்து என்னெல்லாம் செய்யலாம், எது போல் பேசலாம் அப்படிங்கும்போது அப்போருந்தே விவாதிச்சிருக்கோம். முரண் என்பது இப்போ தொடங்கினதில்லை, அப்போருந்து தான். அப்போவே வந்து கட்சி தொடங்குவோமா, இயக்கம் தொடங்குவோமா? நம்ம இயக்கம் தொடங்கினோம்னா யார்கிட்டும் கையேந்தி நிற்க வேண்டியதில்லை, பொருளாதாரத்துக்கோ அல்லது வாக்குகளுக்கோ. ஆனால் கட்சி தொடங்கினா ரெண்டுக்கும் போய் நிற்க வேண்டியது இருக்குன்ற விவாதத்தையெல்லாம் ஜெயிலே பேசியிருக்கோம். 2009 இருந்தீங்களா? 2010 சிறை. ஆமாம், 2010 அப்போருந்தே நம்ம பேசிக்கிட்டு இருந்துருவோம். அதற்கடுத்து அவர் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுறாரு. அவர் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறார், நான் இந்த பாதைக்கு வர்றேன். பொதுவெளியில் அன்றைய காலகட்டத்தில் இதே திமுக அரசாங்கம் தான் இருந்தது. பிரபாகரன் போஸ்டர் ஒட்ட முடியாது, சில சூழல்கள் இருந்தது. நாம் தமிழர்னு பேசவே முடியாது, சீமான்ற பெயர் போஸ்டர் ஒட்ட முடியாது. அன்றைய காலகட்டத்தில் இருந்ததானே இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட கடலூரில் சிறைச்சாலையில் அவரை போய் பார்த்துட்டு வந்து சீமான் உள்ள நல்லா இருக்கார், அவர் 4வது முறை கைது செய்யப்பட்டார். அப்போ பாண்டிச்சேரியில் இருந்தார், கோயம்புத்தூரில் இருந்தார், கடலூருக்கு போனார். அப்போ கடலூர்லேருந்து வரும்போது நான் தான் சொல்கிறேன், நான் அவர் சிறையில் நல்லா இருக்கார், வெளியில் வருவார், அரசியல் கட்சி தொடங்குவார்னு முத முதல்ல நேர்காணல் கொடுத்தவன் நான். இதெல்லாம் மறந்துட்டாங்க இன்றைக்கி இருக்கிறவங்க. இதையெல்லாம் நீங்கள் பழசையும் சேர்த்து தானே பார்க்கணும். அப்படித்தான் எனக்கும் அவருக்குமானது தொடங்கிட்டே இருந்தது, கட்சி தொடங்கும் போதும் அதற்கு பின்னாலும். ஆனால் தொடக்கத்திலிருந்தே நான் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்தே உறுப்பினராக இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், கட்சி சார்ந்தவங்களுக்கும் தெரியும். நீங்கள் சொல்லுவது போல அண்ணனுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து தடம் மாறும்போது எல்லாமே நீங்கள் தடம் மாறுறது போல் எனக்கு தெரியுதுன்னு சுட்டி காட்டணும். கண்டிக்கலை, சுட்டி காட்டணும். நான் அடிப்படை உறுப்பினர் இல்லை, நான் அந்த கட்சியை உருவாக்கிய பொறுப்புல இல்லை. உடனே நான் கோச்சிட்டு வெளியில் வர்றேன்னு சொல்கிறதுக்கு. கட்சி உறுப்பினராக நீங்கள் என்றைக்கு இருந்ததில்லை, நண்பராக தான் இருந்திருக்கீங்க. உறவு நான் உறவுன்ற நான் நண்பரே கிடையாது. அவர் எனக்கு அண்ணே, நான் தம்பி, சாகிற வரைக்கும் அப்படி தான். அதில் நாங்கள் பேசிக்கிறோம், பேசாமல் போயிடுவோம், திடீர்னு ஒரு நாள் பேசுவோம், இப்படி தான் இருந்தேன். அதனால தான் அதை உறவுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் பல முறை 1-3 பேசாமல் இருந்திருக்கோம், திடீர்னு ஒரு நாள் ஃபோன் அடிப்பார், எங்கே இருக்க அப்படிம்பார், சொல்லுங்கண்ணே அப்படின்னு. நாளே வரே நம்மளை கண்டுக்க மாட்டேன்ற, தனியாக விட்டுட்டு போயிட்டு அப்படிம்பார். இந்த வந்துட்டேன் பார்ப்போம். இப்படி எந்த, அதாவது நாங்கள் சண்டை போட்ட இடத்துலேருந்து தொடங்க மாட்டோம், சமாதானமாக இருந்த இடத்துலேருந்து தான் தொடங்குவோம். அவருடைய அரசியல் சரியா இல்லையா என்பதை வெளியிலிருந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லோருக்கும் உரிமை இருக்குது. அவரை விமர்சனம் செய்கிறவர்களும் என் கூட நட்பாக இருக்காங்களானா இருக்காங்க. இந்த குலம் இந்த இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் உடனே நான் அவர்களோடு நட்பாக இருக்கேன் அப்படின்றதுக்காக நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. நான் கருத்தியலாக விமர்சனம் பண்ணுகிற அண்ணாமலையோடு கட்டிப்பிடிக்கிற அவருக்கு உரிமை இருக்குது. சைதை துரைசாமியோட அவர் வீட்டு நிகழ்வுல இருந்து வெளியில் வரும்பொழுது அவர் சந்திக்கிறார், ஐயா பொன்ராதாசன் சந்திப்பார், அது அவருக்கு அந்த உரிமை இருக்குது. அதை பற்றினா நானும் அவர்கிட்ட கேட்க மாட்டேன், இதை பற்றி இவரும் கேட்க மாட்டேன், அவரும் என்கிட்ட கேட்க மாட்டார். அந்த உறவு தொடருது. அப்பொழுது அண்ணனுடைய அரசியல் நிலைப்பாட்டில் எனக்கு ஒத்து வராத அல்லது என்னை பாதிக்கிற, எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறத விட என்னை பாதிக்கிற, நான் ஏற்கனவே இந்த சமூகத்தில் ஒரு குற்ற சமூகமாக, ஒரு பின்தங்கிய சமூகமாக, ஒரு வளர்ச்சியடைய முடியாமல் என்னை ஒரு 3ந்தர குடிமக்களாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நான் ஏற்கனவே இன்னும் முழுமையாக இங்கே வெற்றி பெற்றுட்டா தெரியல, சம அந்தஸ்து அடைஞ்சவனா இல்லை நான் அரசியல் தளத்திலையும் சரி எதுலேயுமே. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்னை வந்து நீ தாய் மாதவான்னு சொன்னால் எனக்கு பக்குங்குது.
நான் மேன்மை அடைந்தவனாக இருந்தால் பரவாயில்ல, அது குறித்து விவாதிக்கலாம்னு சொல்லலாம். நான் இன்னும் ஏறி வரவே இல்லை. இன்னும் முழுவதுமாக விளையாட்டாக உங்களுக்கு தெரியாத ஒன்று, என்னை விட நல்லா தெரிஞ்சவர் நீங்கள். அந்த அன்பு எப்பயுமே உங்கள் மேலே இருக்குது. உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தாரோ உங்களுடைய இயக்கம் சார்ந்தவர்களோட கருத்தியல் சார்ந்த, ஏன் சொல்கிறேன்னா இங்கே விளையாட்டாகவே வந்து சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது சண்டை நாட்டே பாகிஸ்தானுக்கு போடாமா? நான் சொல்லு, பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போய் பாகிஸ்தானுக்கு போமா? ஆனால் அவன் பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொன்னான் பாருங்க, அதில் எனக்கு வன்மம் தெரியல. நான் ஒரு ஒரு சாதி பெயர் சொல்லி அழைச்சேன் பாருங்கள், அதில் வன்மம் தெரியல. அது ஒரு ஒரு ஊரில் இருந்த ஒரு பழக்க வழக்கமாகத்தான் நான் பார்த்தேன். ஆனால் அதே வார்த்தையை ஒரு காவல்துறை அதிகாரி என்னை பார்த்து சொல்லும்போது எனக்கு வன்மம் தெரிஞ்சிச்சு. ஒரு 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 வழக்குக்காக ஒரு விசாரணைக்கு ஒரு மதுரையில் அண்ணா நகர் ஸ்டேஷனுக்கு போகிறேன், அங்கே சொன்னால் ஒருத்தர் நீ பாகிஸ்தானுக்கு போனேன் ஒரு காவல்துறை அதிகாரி, நான் அப்படி பார்க்குறேன். நான் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதில் ரொம்ப முக்கியமானது, அவர் இன்னொரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். நான் அப்படி பார்த்தேன், நான் பாகிஸ்தான் போகிறேன், நீங்கள் எந்த நாட்டுக்கு போவீங்க? இஸ்ரேலுக்கு போவீங்களா? நீங்கள் எந்த நாட்டு? நீ தெற்கு வாசல், நான் கால வாசல், நம்ம ரெண்டு பேரும் எப்படியா இன்னொரு நாட்டுக்கு போக முடியும்? பொது புத்தியில் உருவாகிருக்கு. பொது புத்தியில் உருவானது ஆக்சுவலாக அவர் நார்வெல்காரரு. இப்படியே கேட்டேன், நான் பாகிஸ்தானுக்கு போயிட்டேன், நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னா அப்படின்றாரு. அப்போது ஏற்கனவே பொது புத்தியில் இது இருந்தது. இதெல்லாம் வந்து பாசிச ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் நான், 30 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் முன்னாடியே. அப்போ இப்போ அது கூடுதலாக இருக்கு. அப்போ அது கூடுதலாக வந்து இதுதான் இந்த நாட்டின் மைய அரசியல் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது, நான் நம்பிக்கை வைத்த, நான் அன்பு வைத்த அண்ணன்ட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தைகள் வரும்போது அப்போ ஒரு சின்ன முரண் வருது. ஐயோ அண்ணன் அப்படி சொல்லக்கூடாது, ஏற்கனவே இங்கே நாங்கள்லாம் சிக்கலில் இருக்கோம். நீங்கள் வந்து நீங்கள் இந்து இல்லைன்னு சொல்லலாம். நாம் தமிழர் இயக்கத்தைச் சேர்ந்த அத்தனை தம்பிகளும் தலைவர்களும் தொண்டர் வரைக்கும் நீங்கள் இந்து இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம், அரசு உங்களை இந்துன்னு தான் சொல்லுவோம். ஆமாம், இந்து இல்லைன்னு சொல்லி எல்லோரும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் அல்லாத எல்லாருமே இந்துக்கள் தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். நீங்கள் சொல்லலாம் இந்து இல்லைன்னு, அது உங்களை இந்துவாக தான் பார்க்குது. அப்போது நான் சொல்லலாம் முஸ்லீம் இல்லைன்னு, அது என்னை முஸ்லீமாக தான் பார்க்குது. ஆமாம், அப்போது பாதிப்பு என்பது எனக்கா உங்களுக்கா? எனக்கு தான் பாதிப்பு. டே இல்லைடா, நீ நான் அண்ணன் தம்பி தாண்டா, அவன் என்னையை தாண்டி தாண்டா உன்னை அடிக்க முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்போது மேடையில் நிற்கும்போது சொல்லுவீங்க, இராணுவம் வரும்போது என்ன செய்ய முடியும்? முன்வேலி முகாம்கள் அமைக்கும் போது என்ன பண்ணிட முடியும்? இரவு நேரங்களில் என்ன விசாரணை வரும்போது என்ன செய்ய முடியும்? சிஏஏ சட்டம் யாரை பாதிக்கும்? யாரை பாதிக்கும்? அப்போ அந்த புரிதலில் தான் நம்ம விவாதம் கருத்து முரண்படுறோமே தவிர, நீங்கள் தப்பானவர்னு சொல்லி இல்லை. இப்படித்தான் சின்ன சின்ன அப்பப்போ முரண்கள் இருந்தது, அதுக்கப்புறம் வந்தது. நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், போவேன். அப்போ கடந்த முறை தேர்தலில் வந்து, கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்போ நம்ம வந்து திராவிட இயக்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்தோம் அப்படின்றத சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் 5 தடவை நாம் தமிழருக்கு வாக்களிச்சிருக்கேன், 5 தடவை அதுக்கு வாக்களிச்சிருக்கேன், 1 தடவை இதுக்கு வாக்களித்தேன். ஏன்னா இந்த நேரத்தில் எனக்கு இது தேவையானு என் அறிவுக்குப்பட்டது, அவ்வளோதான். அதை தான் அவர் சொல்கிறாரு, அவன் எனக்கு எனக்கு ஓட்டு போட மாட்டான், திமுகவுக்கு போடுவான்னு சொல்கிறார் இல்லையா. நாம் தமிழருக்கு வாக்களித்தது அண்ணன் மறந்துட்டார், அது விட்டுருங்க. அதனால் இந்த சின்ன சின்ன இது எனக்கும் அவருக்கும் இருந்தாலும் கூட, அதை தாண்டி அண்ணன் தம்பி உறவு என்பது எங்களுக்குள்ளே இருப்பதை இவர்களால் உணரவே முடியாது, அதை புரிஞ்சிக்கவே முடியாது. நான் அவரோடு உரிமையோடு சண்டை போட முடியும், அவர் உரிமையோடு என்னை திட்ட முடியும். இன்றைக்கு நான் இவ்வளவு சொல்கிறேன், இந்த நேர்காணலில் நீங்கள் இதை கட் பண்ணாமல் நீங்கள் போடணும். இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், பல்வேறு விமர்சனத்துக்கு உட்பட்டவர், ஒரு மக்கள் செல்வாக்குள்ளவர். அவர் தன்னுடைய வாட்ஸ்அப்பில் அவருடைய ப்ரொஃபைல் பிக்சராக என்னுடைய படத்தை இன்றைக்கி வச்சுருக்கார், இப்போ வச்சுருக்கார். காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்து சீமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட இதில் உயிர் தமிழுக்கு மே 10 வெளியீடுன்னு வச்சுருக்காரு. அவர் ஏன் வச்சுருக்கணும்? அவர் வச்சுருக்காரு. அப்போ நான் காலையில் பார்த்துட்டானே, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி நேனே, டே தம்பி அது என் கடமைடா. அந்த உறவும் என எங்கே அந்த உறவுக்குள்ளே நீங்கள் வரவே வராது, யாருமே வராதிங்க, கட்சிக்காரனு வராதிங்க, யாரும் வராதிங்க. அவர்களுடைய குடும்பத்தார் வர்றதுக்கு உரிமை இல்லை, என் குடும்பத்தார் வர்றதுக்கு உரிமை இல்லை. இதே நாங்கள் கருத்தாக ஒன்றா இருந்தால் பயணிப்போம், திடீர்னு ஒரு நாள் கருத்து முரண் வரும், அவர் என்ன திட்டுவார், நான் அவரை திட்டுவேன், எதுக்கு எதுக்க திட்டுவோம். நாங்கள் வரம்பு மீறி சண்டை செய்து கொள்பவர்கள் அல்ல, கேவலமான வார்த்தைகளை உதிப்பவர்கள் அல்ல. அதனால் சீமானுக்கு எனக்குமான உறவு என்பது, நான் ஒரு உறவை இழக்க தயாராக இல்லை. தனிப்பட்ட நட்பு, அண்ணன் சொல்லக்கூடிய உறவு, அது தொடருது அப்படிங்க. ஆனால் கருத்தில் ரீதியாக அவர் திராவிட இயக்கங்களை தான் முதன்மை இலக்காக வைக்கிறார். திராவிட இயக்கம் நம்ம கேட்டிருக்கோம்ல, பல முறை கேட்டிருக்கோம், நீங்கள் எனக்கு அண்ணன் எனக்கு புரியலை,
என் தலைக்கு மேலே ஒரு பெரிய எதிரி நிற்கிறான், நான் அந்த எதிரியை விட்டு விட்டு நீங்கள் இவனையே காமிச்சிக்கிட்டே இருக்கேன்னு நம்ம சொல்ல தான் செய்கிறோம். அவரே ஒரு சில நேரம் மாற்றி தானே சொல்கிறாரு, டேய் நாங்கள் சித்தப்பாவுக்கு பெரிய மக சண்டை சண்டைன்னு சொல்கிறாருல்ல. அப்போ அதையும் நான் ஏற்க வேண்டியிருக்கா, ரைட் அன்னைக்கு வந்துட்டார் அப்படின்னு. இப்போ எது அரசியல், எது தேவையான அரசியல் என்பதை தான் நம்ம பார்க்கணும். முழுக்க முழுக்க முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்தில் இங்கே இருந்தப்போ தமிழ் தேசிய அரசியல் தேவைப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வெள்ளக்காரன்ட நம்ம அடிமையாக இருக்கும்போது என்ன அரசியல் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ சுதந்திரம் என்பது மட்டும்தான் அரசியலாக இருந்தது. சுதந்திரத்துக்கு பின்னாடி எது அரசியல்ன்றது நமக்கு தேவைப்பட்டுச்சு? மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுது அப்போ நமக்கு என்ன அரசியல் தேவைப்பட்டுச்சு? அன்றைக்கு தான் திராவிடம் ஒன்று உருவாகுது. அங்கே வடக்க வந்து சமஸ்கிருதத்தை தாங்கிய மொழி ஒன்று வருது, அது ஆதிக்கம் செலுத்திடக்கூடாதுன்றக்காக திராவிடமாகவும் அதுவுமாக பிரியுது. அன்னைக்கு அது தேவைப்பட்டதாக இருக்குது. நீங்கள் சொல்லுவது போல் திராவிடமும் ஒன்றுக்கொன்று அடிச்சுக்கிட்டு தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வீழணும்னு நினச்சா தமிழ் தேசியம் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிருமே, தானாக உயர்ந்துருமே, அது அதை யாரும் தடுக்கவே முடியாது. அப்போ தேவை எதுன்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது ஏன் வடக்கு தெற்குன்னு பிரிஞ்சு நிற்க வேண்டிய சூழல் உருவாகிருக்கு? அப்படி ஒரு அரசியலை யார் நம்ம தலைக்கு மேலே வைக்கிறா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது இப்போ தேவைன்னு நினைக்கிறோம். இல்லை, தமிழ் தேசிய அரசியல் தானே திராவிட இயக்க அரசியலும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க, சரியா? அதை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், இது உள்ளடக்கியது தான் அதுன்னு. காலம்தான் எது மேலே வரணும் கீழே வரணுன்றத முடிவு. கண்டிப்பாக கண்டிப்பாக அதான் அந்த அரசு. ஏன்னா சீமான், இப்போ நீங்கள் என்ன சீமானுடன் நீங்கள் இணைந்து நிற்கிற படத்தை வந்தோடனே திருப்பியும் பலர் வந்து சீமானுடன் அமீர் மீண்டும் இணைந்து விட்டாரா அப்படிங்கிற மாதிரியான அந்த விடுங்க. இந்த தம்பியே இருக்காங்களே, நாம் தமிழர் தம்பியே அண்ணே ரொம்ப கவனமாக இருக்குன்னு இவங்க கூட தெரியாது. பிஜேபிக்காரனும் இதே மாதிரி டோனில் பேசுகிறாங்க, நீங்களே இதே டோனில் பேசுகிறா என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி. எல்லாருமே சந்தேகப்படுங்கன்னா என் வாழ்க்கையே, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுவீங்கன்னா அதான் சீதையும் எத்தனை தான் நான் தீ குளிக்கிறது, ஒரு முஸ்லீமாக பிறந்தனால தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சீதையாவது ஒரு தடவை தீ குளிச்சுட்டு போயிட்டாங்க, நாங்கள் என்ன சாகிற வரைக்கும் தீ குளிச்சுக்கிட்டே இருக்கணுமா? எல்லா இடத்துலையும் எங்களுடைய நேர்வை நிரூபிக்க வேண்டியது இருக்குது, எங்களுடைய உண்மையை நிரூபிக்க வேண்டியது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் என்னுடைய தேசபக்தியை நான் நிரூபிக்க வேண்டியது. ஒரு வார் நடந்தால் என்னுடைய தேசபக்தியை நான் நிரூபிக்க வேண்டியது இருக்கு. என் வீட்டு பக்கம் வந்து ஒரு ஆன்மீக பயணம், ஏதோ ஒரு சாமி ஊர்வலம் போச்சுன்னா என்னுடைய தேசபக்தியை நிரூபிக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும், நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும், நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னா போர் அடிக்குதுல எனக்கு. அது என் இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான், இந்த தேசத்தில் ஒரு பட்டியலின சமூகத்தினர் பட்ட வழிகளை, வேதனையும் அவமானங்களையும் நான் ஒரு நாளும் பட்டதில்லை. அதை என்னால் உணரவே முடியாது. தீண்டாமையினுடைய அந்த வழி ஒருத்தனை ஒதுக்கி வச்சு பார்க்குறது, ஒதுக்கி வச்சு பார்த்து தண்ணியை குடிக்காதன்னு சொன்னது, சிறுநீர் கழிச்சது, துண்ட கக்கத்துல வச்சது, செருப்பு இல்லாம நடந்து போனது, சரட்டையில கொடுக்கறது, அப்படி பேசிக்கிறோம், அப்படி தள்ளி வைக்கிறது, அவனுக்கு பிளாஸ்டிக் டம்ளர்ல குடுறான்றது, ஒரு சமூகத்தில் பத்து பேர் இருக்கும்போது ஒரு விருந்தில் அவனை ஒதுக்கி, இதை நான் அனுபவிச்சதே இல்லை. அவன் வந்தவனே இவன் எந்திரிச்சு போகிறது, இவன் எந்திரிச்சு போகிறது, இதை நான் அனுபவிக்கலை. ஆனால் நான் வேற அனுபவிக்கிறேன், இதை அவன் அனுபவிச்சதில்லை. இதை நான் ஒரு முறை இயக்குனர் ரஞ்சித் என்னோட அலுவலகத்தில் சந்தித்து பேசும்போது சொன்னேன், என் வழியை நீங்கள் உணர்ந்ததில்லை, உங்கள் வழியை நான் உணர்ந்ததில்லை, ஆனால் ரெண்டு பேருமே வழிகளை சுமந்து போய்கிட்டு இருக்கோம், அதனால் கைகோர்த்து போகிறது தான் சிறந்ததை தவிர யார் சரின்ற விவாதம் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த ரஞ்சித் இது உங்களுடைய குரல் அந்த நீட் அனிதா போது நீங்கள் தானே அதை இது பண்ணீங்க, அனிதா தமிழ் பொண்ணுன்னு சொன்னதை அவர் மறுத்து தமிழ் நீ சொல்கிறீங்கன்னு சொல்லி அது வேறு மாதிரி மடை மாறிடுச்சு. வழக்கு ஆனால் என் மேலே இருக்கு, நான் வழக்குக்கு போயிட்டுருக்கேன் அரியலூருக்கு, அவர் மேலே வழக்கு இல்லை. கடைசியில் நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவனா, ஆனால் வழக்கை நான் சுமந்திருக்கேன், அதை நான் விரும்பி சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறேன். அனிதாவை நீங்கள் உங்கள் தமிழ் சகோதரியாக தான் பார்க்குறேன் நான். அப்படி தான், அது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மொழி உணர்வு, சமூக நிலையத்தில் நடந்த ஒரு கூட்டம் தான். தொடர்ந்து உரையாடுவோம், களமாடுவோம். நன்றி.